டுவெண்ட்டி ஃபோர் செவன் நமக்காக வந்து எந்த ஒரு எதிர் பலனையும் வந்து எதிர்பார்க்காம நமக்காக உழைச்சி கொட்டுற ஒரே ஜீவன் வந்து இந்த மூளை தான் அந்த மூளைக்காக நம்ம என்ன விஷயங்கள் திருப்பி செய்கிறோம் அதுக்கு வந்து எந்த மாதிரியான பராமரிப்புகள்லாம் செய்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுமா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இல்லையா எக்ஸாக்ட்லி எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் நம்ம புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்க கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும் இல்லை கம்ப்யூட்டர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆட் பண்ணுற ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்னாலும் சரி எக்ஸ்டர்னாலும் சரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் கம்ப்யூட்டரே கண்டுபிடிச்ச ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஸோ இந்த பிரெயின் அவேர்னஸ் அது புரிய சொல்றதுக்காக யார் வரப்போறாங்க கெஸ்ட் வரப்போறாங்க வந்து இப்போ என்னதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டே போனாலும் ஒரு வகையில் நமக்கு ஈக்குவலாக வந்து நம்மளை விட ரொம்ப எக்ஸலென்ட்டா ஒர்க் பண்ற ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சாலும் கூட நிறுத்தி நிதானமா கண்டுபிடிச்ச உனக்கு நீ எந்த அளவுக்கு உடனே நீ பராமரிச்சுக்கிறியா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டோட தான் வந்து முடிஞ்சிட்டு இருக்கோம் முன்னே கேள்விப்பட்டிருப்போம் எண்ணெய் இருந்தால் கேள்விப்பட்டுப்போம் மூளை எறிந்தால் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகும் போது பட் அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி கெஸ்ட்லாம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மூளைக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு இன்டெவல் ஒன்று போகிறோம் அதே நேரத்தில் ஒரு கேம்ஸும் அதை விளையாட வைக்க போகிறோம் இப்போ வலதுகை பின்னோக்கிய சுழற்சி மெதுவாக சுத்தணும் எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த பயிற்சி செய்யும் பொழுது கையானது காதை ஒட்டி வர்ற மாதிரி கொண்டுட்டு வரணுங்க மெதுவாக செய்யணும் ரெடி ஸ்டார்ட் ஸ்டாப் இப்போ அதே மாதிரி தொடர்ந்து இடதுகை பின்னோக்கிய சுழற்சி ரெடி ஸ்டார்ட் ஓகே இப்ப மீண்டும் வலதுகை முன்னோக்கிய சுழற்சி பார்வர்ட் ரொட்டேஷன் ரெடி ஸ்டார்ட் சுத்துங்க இப்பொழுது இடதுகை முன்னோக்கிய சுழற்சி ஸ்டார்ட் குட் இப்போ அதே ஸ்பீட்ல இரண்டு கைகளையும் பின்னோக்கி நாம சுத்த போறோம் ரெடி ஸ்டார்ட் இப்ப அப்படியே ஆப்போசிட்ல முன்னோக்கியே சொல்லிடுச்சு ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் கால் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு காலுக்கு நடுவில் அரை அடி இடைவெளி இருக்கணும் தூரம் ஒரு அடி அகலம் இருக்கணும் உங்கள் உடம்பு வெயிட் பாடி வெயிட் ரெண்டு கால்களுக்கு சமமாக கொடுத்துக்கிறோன்னுங்க இப்போ வலதுகை முன்னாடி நீட்டிக்கிறணும் இடதுகை பின்னாடி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சுற்றும் பொழுது தலை கழுத்து உடல் அசையக்கூடாது கவனம் முழுமையும் தோள்பட்டையிலேயே இருக்கணும் இப்போது ரெடி ஸ்டார்ட் இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்டார்ட் ஓகே நெக்ஸ்ட் ரெண்டு கால்களுக்கும் ஒரு ஒன்னரை ஏடி இடைவெளி ரெண்டு பாதங்கள் கண்டு ஒரு ஒன்றரை ஏடி இடைவெளி வச்சுக்கலாம் இப்போ நான்கு விரல்களை மடக்கி ரெண்டு கைகளையும் இந்த மார்பு குறுக்க வச்சுக்கோங்க கீழே இருக்கணுங்க இப்போ மெதுவாக கண்களை திறந்து நிகத்தை பார்த்துக்கணுங்க மெதுவாக செய்யலாம் ரெடி இப்ப இந்த பயிற்சி நாம் செய்யும்பொழுது கண்களை திறந்து தான் செய்யணும் வலது பக்கம் திரும்பும் பொழுது வலது கால் அசையக்கூடாது இடது கால் பெருவரில் ஓனி திரும்பணும் நல்லா நூற்றி எண்பது டிகிரி முழுமையாக திரும்பணும் பொறுமையாக செய்யலாம் ரெடி ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் நார்மல் அடுத்த பயிற்சி முழங்கால்களுக்கான ஒரு பயிற்சி முழங்கால் வெளி இருக்கிறவங்க செய்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது சரியாக இருக்குது இப்போ நம்ம இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி இரண்டு பாதங்களுக்கு நடுவில் மூன்று அங்குல இடைவெளி இரண்டு உள்ளங்கைகளையும் முழங்கால்கள் மீது வைத்து கொள்ள வேண்டும் தலை கழுத்து நேர்கோட்டில் இருக்கணும் ஆக இந்த பயிற்சி செய்யும் பொழுது பாதங்கள் மேலே எழும்பி வரக்கூடாது ரொம்ப மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக செய்யணும் முதல்ல வளர்ச்சுள்ளலாம் ஸ்டார்ட் ஆண்டி ஆண்டிக் பேச எதிர் தேசையில் மீண்டும் வர போதும் இப்ப ஒரு பயிற்சி நாம நிறைவு செய்திருக்கிறோம் மூளைக்கு புத்துணர்ச்சி தர மாதிரி ஒரு சூப்பரான சுப்பிரான கத்துக்கிட்டாச்சு அண்ட் இது மட்டும் இல்லாம எல்லாமே புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு தான் இருக்க போது அண்ட் சம்பந்தப்பட்டே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட ஷோட ஸ்டைல் அப்படி தானே அந்த ஸ்டைல வந்து சும்மா கீப் அப் பண்றதுக்காக ஒரு குட்டி ஆட்பு ஒரு சூப்பரான விஷயத்தை பார்க்க போறோம் புதுகுன்

என்னென்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்றது தான் அருண் இப்போ வந்து சொல்ல போகிறாங்க ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் பழங்காலத்துலேருந்து இந்த மூளை வளர்ச்சி குறைபாடு அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அதுக்கு அதிகமாயிட்டே வரதுக்கான காரணம் நம்மளுக்கே தெரியும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து எந்தளவுக்கு நம்ம காம்ப்ளிகேட்டடாக வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நிறைய வகைகள் கூட இருக்குது ஸோ இந்த மூளை வளர்ச்சி குலை குறைபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில ரொம்ப ஸ்லைட்டாக கூட இருக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அவங்களாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அதுக்கு வந்து நிறையா வழிகள்லாம் இருக்குது அதை நம்ம நெட்டில் போய் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பட் எனிவே நம்ம வந்து ஒரு பிரச்சனைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னா அதுக்கு முன்னாடி அம்மாவே நம்மளுக்கு கொஞ்சம் வைத்தியம்லாம் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கல்ல அவங்கள பார்க்கறது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலாக வராது அப்படின்னு சொன்னாலே அதே மாதிரி தான் நம்ம சித்த மருத்துவமும் உண்மையான மருத்துவம் சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து மூளை வளர்ச்சி குறைபாடுக்கான தீர்வு என்னென்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாம் நலம் அன்புடன் பகுதியில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மூளை வளர்ச்சி கோளாறுகளை பற்றி பார்த்து பார்க்க போகிறோம் பெரும்பாலும் இந்த ஆங்கிலத்தில் வந்து செரிபரல் பால்சி அப்படின்னு குறிப்பிடுவாங்க குழந்தைகள் வந்து பிறந்த பொழுதுலேருந்தே அதனுடைய இயல்பான மாதங்களில் இயல்பான செயல்கள் செய்யணும் அதாவது தவளணும் நடக்கணும் இந்த மாதிரியான செயல்கள் இருக்கு இல்லையா பார்த்து சிரிக்கணும் முகம் பார்த்து சிரிக்கணும் அழணும் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் தடைபடக்கூடிய இந்த செயலை தான் மூளை வளர்ச்சி கோளாறு அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுவோம் இந்த மாதிரியான பிரச்சனையோடு இருக்கிறத வந்து நம்ம பரிசோதனைகள் மூலமாகவும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறது மூலமாகவும் பிளட் இன்வெஸ்டிகேஷன் மூலமாகவும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் இது ஏற்படுறதுக்கு மரபு ரீதியான காரணமும் ஒரு ரெண்டு சதவீதம் இருக்குது மரபு ரீதியாக அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மாதிரியான குழந்தை இந்த மாதிரி மூளை வளர்ச்சி குறைவோடு பிறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு சதவீத வாய்ப்புகள் இருக்குது பிற காரணங்களும் பிரசவ காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான சிக்கல்களுமே கூட இந்த நோயில் ஆட்படுறதுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்கும் சித்த மருத்துவத்தில் இதற்கு முக்கியமான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதற்குரிய உள் மருந்துகளும் வெளி மருந்துகளும் நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் வந்து கொடுப்போம் சித்த இது நம்ம கைப்போக்கமாக வீட்டில் செய்யக்கூடிய எந்த மருந்து இதில் வந்து அளிக்காது இதில் இப்போ அருகில் உள்ள சித்த மருத்துவர்களிடம் நீங்கள் சென்றீங்கன்னா அதற்குரிய மருத்துவ பரிகாரங்களை வந்து அவங்க வழங்குவாங்க தொடர்ந்து எடுக்க வேண்டியிருக்கும் இப்போ வந்து அந்த குழந்தை நடக்கிறதுக்கே ரெண்டு வயசு ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மருந்துகளும் ஒரு இரண்டு ஆண்டுகள் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக எடுக்க வேண்டியிருக்கும் வெளி மருந்தாக வந்து தைலம் முழுக்கக்கு தைலம் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு தைலம் கொடுப்பாங்க அது குறிப்பிட்டு சொல்லலாம் இருந்தால் மூளையில் செயல்படக்கூடிய கீழாநல்லி கர்சலாங்கண்ணி சேர்ந்த தைலங்களை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அதை தேய்ச்சி குழந்தைய அவங்களுக்கு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தைலம் உங்களுக்கு செய்வச்சு வர்ம புள்ளிகளை தூண்டக்கூடிய சிகிச்சையை அவங்க வழங்குவாங்க வர்ம புள்ளிகள்ங்கிறது உடலினுடைய ஆற்றல் நிலையங்கள் அப்படின்னு குறிப்பிடுவோம் உடம்புல வந்து ஒரு நூற்றி எட்டு வகையான வர்ம புள்ளிகள் இருக்கிறத வந்து சித்த நிலைக்கு குறிப்பிடும் அந்த வர்ம புள்ளிகளை இயல்பாக தூண்டுவதன் மூலமாக மூளையினுடைய செயலை வந்து நம்ம வந்து இயல்பான நிலையில தூண்டி அதனுடைய நல்ல நிலையை அடைய வைக்கலாம் அதாவது ஒரு வயசில் இருக்கக்கூடிய செயல்களை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வயசுக்குள்ளேயாவது அதை செய்ய வைக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த வர்ம சிகிச்சையும் இந்த வெளி மருந்தாக பயன்படுத்தக்கூடிய தைலங்களும் உள் மருந்தாக பயன்படுத்தக்கூடிய உயர் வகை சித்த மருந்துகளும் இந்த நோயிலேருந்து முற்றிலுமாக வந்து காப்பாற்ற முடியும் அதாவது இந்த மாதிரியான குழந்தைகள் வந்து வாழ்நாள் முழுக்க அந்த தொலையோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது இந்த செரிபிரல் பால்சிக்குன்னு தனி கேர் எடுத்து நம்ம வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை அவஸ்தா பண்ணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்காது இயல்பாக சமூகத்தில் எல்லார் மாதிரியும் அவங்கள வாழ வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாகவே அவங்களுக்கு ஒரு முழுமையான சிகிச்சை கொடுத்து இயல்பான ஒரு குழந்தையாக மாற்றுவதற்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அகத்தியரும் தேரையரும் இதற்கு நிறைய மருந்துகள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய இலக்கியங்களையுமே பார்க்க முடியுது இந்த மாதிரியான குழந்தைகளுக்குள்ள மருந்துகள் நிறைய சொல்லப்பட்டுருக்கு அந்த வகையான மருந்துகளை நீங்கள் தரமாய்ந்த சித்த மருத்துவர்களிடம் சென்று அந்த குழந்தையை காமிச்சு அதுக்குரிய வறுமை சிகிச்சையும் உள்வெளி மருந்துகளும் கொடுக்கும்போது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த குழந்தையை இயல்பான நிலைக்கு திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்தி நல்ல முறையில் இந்த குழந்தையை ஒரு அந்த சமூகத்தில் எல்லோரும் மாதிரி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும் ஓகே இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொன்னதுக்காக நன்றி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவரோட கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவே எல்லாம் போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் வந்து அவர் செய்கிற உணவை வந்து அவரே சாப்பிட்டு நல்லா வந்து மூலையெல்லாம் நல்லா வளர்த்துக்கிறார் போல இருக்கு அதனாலதான் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர் எல்லாம் வச்ச ஒரு எடுத்து வராரு பூமியின் சொர்க்கம் அப்படின்னு இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற டிஷ் என்ன இது இல்ல இரையன் இல்லையா யா அது மாதிரியே கொஞ்சம் ஃபீல் பூமியின் சொர்க்கம் அப்படின்னு ஒரு டிஷ்க்கு பேர் வச்சதுக்கு ஒண்ணு இல்லங்க நிறைய ரீசன்ஸ் இருக்கு பட் அதை வந்து அவரை பத்தி பேசி முடிச்சோட தான் நம்மளுக்கே தெரியும் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு பூமியின் சொர்க்கம் என்கிற சுவைநீர் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம் கேரட் பொடியாக நெரிக்கியது முட்டைக்கோஸ் பொடியாக செலரி கீரை பொடியாக நடிக்கியது ஆப்பிள் பொடியாக நெரிக்கியது மிளகு சீரக பொடி தேவையான உப்பு தேன் பால் அல்லது வெள்ளப்பாகு அல்லது தேன் இதையான் பூமியின் சொர்க்கம் அப்படின்னா சிலரிக்கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூமி ஒட்டி தான் வளரும் அந்த தாதுக்கள் வந்து இது வந்து செடியாக செடியிலேருந்து இருந்து பறிக்காமல் இதுவே வந்து முழு செடியாக இருக்கும் அந்த சில்லரிக்கரையும் இதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கா காலிஃப்ளவர் மாதிரி முழு செடியாக அப்படியே வளர்ந்து வரும் அது எ முழுமையாக இலை இலை வகை கொண்ட காய்கறி இது அதனால் இதை பயன்படுத்துகிறோம் சில்லிக்கரையை கொஞ்சம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் கோஸ் போட்டுக்கிறோம் கோசு சல்லரிக்கரை மாதிரி ரெண்டு பங்கு போட்டுக்கிறோம் தேவையான அளவு கேரட் போட்டுக்கிறோம் இந்த கோஸ் கூட பீட்டோ கிரெட்டின் சத்துக்களும் தாது உப்புகளும் அடைங்க அதாவது காம்பினேஷன் ஆகிற சத்து வந்து காம்பினேஷன் நிறையா இருக்கும் இந்த கோஸில் இது வந்து வயிற்று புண்ணு இருக்கிறவங்க அலர்ஜி இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறோம் ஒரு சிட்டிகை மிளகு சேர்க்க பொடி போட்டுக்கிறோம் கொஞ்சம் சுவையை மாற்றி இது பழ சுவையாக மாற்றுறதுக்கு அதாவது காய்கறியாக கீரையாக போடுறோம் இல்லையா இது பழம் சுவையாக மாற்றுறதுக்கு ஆப்பிள் போட்டுக்கிறோம் ஒரு பத்து அல்லது இருபது சொட்டு தேன் பால் அல்லது தேன் அல்லது வெள்ளைப்பாக்கு ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் பூமியின் சொர்க்கம் இருக்குது இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்ல சுவை நீர் இது வந்து சாப்பிட்டாக்கா அந்த அல்சர் வயிற் போன்ற விஷயத்தை வந்து குணப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் குளிர்பானமாக சாப்பிட்லாம் கொஞ்சம் பழங்கள் கண்டு ஐஸு உள்ளார வச்சு ஐஸை டிப் பண்ணி அதாவது ஐஸை வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சால் இந்த பானம் வந்து குளிர்ந்த பானம் ஆகிடும் மேலே கொஞ்சம் பழங்கள் கண்டு தூவி கொடுக்கும்போது இந்த குளிர்ந்த குளிர்பானமாக மாறிடும் ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் விருந்தினர்கள் எல்லாருக்குமே விரும்பி கொடுக்கலாம் ரொம்ப நல்ல உணவு வேறு ஒரு புத்துணரும் இருக்க நல்ல பசுமை உணவோட அர்த்த இல்லை சந்திக்கலாம் நன்றி நோ ஓகே वरुण சங்ல டவுட் இதா கிளியரா ஐச்ச அது அத எப்படிங்க ஐரோ அதுல ஏதோ சரி அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு ஞாபகம் இல்லை இருக்கு கேரட் இருக்கு கேபேஜ் இருக்கு ஆப்பிள் இருக்கு பார்த்தோம் இல்லையா எல்லாம் இருக்கா انا அதுல ஆப்பிள் மட்டும் மேல இருக்கும் மற்ற எல்லாமே பாத்தீங்கனா வந்து சர்ஃபேஸ்ல பூமிக்கு பக்கத்துலயே இருக்கும் ஆப்பிள் மட்டும் அதுல மேல இருக்குல்ல எல்லாத்தையும் வந்து நம்ம பேலன்ஸ்டு டயட் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்றோம் இல்ல சோ கீழ இருந்து கொஞ்சம் நால இன்கிரிடியன்ட் எடுத்தோம் அப்படின்னா மேல இருந்து ஒண்ணாத எடுத்துணும் பா அப்பதான் பேலன்ஸ் ஆகும் இதுக்கு நீங்க தெரியாதுன்னு சொன்னா நான் டீசன்ட்டா போயிருப்பங்க ஏங்க இதெல்லாம் சொல்லி குழப்புறீங்க எனக்கு ரொம்ப குழப்பிட்டீங்க இப்போ உங்களுக்கு பிரேக் விட்டு આવணும் ஓகே உங்க பிரேனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இது உங்கள் புதிய கம் எஃப் எம் என் இனிய வை

அழியா செல்வமா வீரமா தான் இல்ல பிராஜி நீங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சயின்டிபிக் டேக் அதுல இருக்கணும் அண்ட் வந்து ஒரு பிலாசபிக் டேக் அதாவது ஒரு பிலாசபிக் ஒப்பீனியனும் அதுல இருந்தா தான் நீங்க ஈஸியா அதை பேலன்ஸ் பண்ணு சொன்னீங்க இல்லையா அது மாதிரி பேலன்ஸ் பண்ணி அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் வந்து இன்னைக்கு வந்து மூளை வந்து சக்தியானதா இல்ல இதயம் இதயம் சக்தி வாங்கி இமோஷனா இல்ல இன்டெலெக்சுவல் பர்சனா யார் வந்து சக்தி ஆனவங்க அப்படின்றது வந்து இறைவசம் சொல்ல போறாங்க கேட்கலாம் பல நேரங்களில் மூளை சக்தி வாய்ந்ததா இதயம் சக்தி வாய்ந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோம் நம்ம படிப்பு வந்து மூளையை தான் ஸ்ட்ராங் பண்ணுது இதயத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விதமான குற்றச்சாட்டும் இருக்குது சரி மூளையை எவ்வளோ தூரம் நம்பலாம் மூளையவே முடிசாக நம்பலாமா அல்லது மூளை வந்து சில தந்திரங்களை நம்ம நம்மளை நோக்கி பண்ணுதா அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சோம்னா அதில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது இப்போ நீங்களும் நானும் ஒரு சினிமாவுக்கு போகிறோம் நீங்கள் வந்து இருபது ரூபா கொடுத்தா அந்த சினிமாவுக்கு போகிறீங்க நான் வந்து நூறுரூவா கொடுத்து அந்த சினிமாவுக்கு போகிறேன் சினிமா பயங்கர பாடாவதி படம் இன்ட்ரவெலுக்கு மேலே பார்க்க முடியல ஆனால் வெளியே வந்தவுடனே நீங்கள் சொல்லுவீங்க இதெல்லாம் ஒரு குப்பை படங்க அப்படிம்பீங்க ஏன்னா நீங்கள் இருபது ரூபா தான் கொடுத்துருக்கீங்க நான் நூறுரூவா கொடுத்ததுனால என் மைண்டு இது நல்ல படம் நல்ல படம் நம்ம நூறுரூவா கொடுத்துருக்கோம் நாலுரூவா நூறுரூவா கொடுத்துருக்கோன்னு என்னை ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து நம்ம மூளை வந்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக் அதே மாதிரி நம்ம ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போகிறோம் ரெண்டு பெயிண்டர்ஸ் வச்சுருக்காங்க ஒன்று வந்து ரொம்ப சிம்பிளான பேர் ரவின்னு ஒருத்தர் வரைஞ்சிருக்கார் இன்னொன்று வந்து தஸ்தா முஸ்கா கிஸ்கா புஸ்கா அப்படின்னு ஒருத்தர் வரைஞ்சிருக்கார் ரெண்டு பேரும் ஒரே சீன் தான் வரைஞ்சிருக்காங்க ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டும் ஒரே ரேட்டு தான் பண்ணலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரவின்னு வாயில் நுழையுது பாருங்கள் அவர் பெயிண்டிங் நல்லா இருக்குதுன்னு சொல்ல தஸ்தா புஸ்கா தஸ்கா முஸ்கா நல்லா இருக்குது அப்படிம்பிங்க ஏன்னா வாயில் நுழையாத பேர் இருந்தால் அதை நாம் அதிகமாக ரசிப்போமா இதுவும் வந்து பிரெயின் பண்ணக்கூடிய ட்ரிக் இப்போ ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பொருள் ஒரு ரூபா தொண்ணூற்றொம்பது பைசாவுக்கு ஒரு பொருள்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ரூபா தொண்ணூற்றொம்பது பைசாவுக்கான பொருளை தான் வாங்குகிறோம் அது மைண்டு வந்து என்ன ஆகுதுனாக்க ஒரே பொருள் இருந்தால் கூட ஒன்று தொண்ணூத்தொம்பது ஏக வைக்கிறாங்க நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வச்சா என்னென்னா எதனால் அப்படின்னா நைன்ட்டி நைன் அப்படின்னு சொல்லும்போது வாய் போகிறத விட ஒன் நைன்ட்டி நைன் சொல்லும்போது வாய் வந்து குறுகலாக இருக்கான் டூ அப்படின்னு சொல்லும்போது இந்த வாய் வந்து ரொம்ப பெருசாகுதான் அதனால் சவுண்டு வந்து கம்மியாக வாயை திறந்து பண்ணும்போது அது சின்னது மாதிரி மை மைண்டுக்கு தெரியுதான் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லெஃப்டில் தானே படிக்கிறோம் அதனால் ஒன் அதுதான் மனசில் பதிவு தான் டூவை விட அதனால் வந்து பிரெயின் ட்ரிக்கு பண்ணி ஒன் நைன்ட்டி நைனை வாங்க வச்சுருது இது வந்து பிரெயின் பே பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்கு அப்புறம் இன்னொரு ட்ரிக் என்னன்னாக்க நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால் குழந்தைங்களுக்கு பேர் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் வந்து நிறைய பேருடைய குழந்தைங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஃபினிட்டி தெரியும் அவங்க குழந்தைங்களுக்கு வைக்கக்கூடிய பெயரில் அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது அந்த பொலிட்டிக்கல் அஃபினிட்டி தெரியும் அதில் அடுத்தது அஞ்சாவது ட்ரிக்கு என்னன்னாக்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற யோசனையை ஒருபோதும் கல்யாணம் ஆனவங்க கேட்கக்கூடாது கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படிம்பாங்க ஏன்னால் அவங்க பண்ணிக்கிட்டாங்கல்ல அந்த கஷ்டத்தை மற்றவங்க பண்ணணும் இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுல இருக்கிற அத்தனை சாதகத்தையும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்க செஞ்சது சரிங்கிற மாதிரி உங்களை கன்வின்ஸ் பண்ண வைப்பாங்க எந்த கல்யாணம் பண்ணவங்களை போய் கேட்டிங்கனாலும் இப்படி தான் யோசனை பண்ணுவாங்க இது வந்து பிரெயின் பே பண்ணக்கூடிய இன்னொரு ட்ரிக் அடுத்தது இப்போ நம்ம டிரைவர்லாம் பார்க்கலாம் ஒரு கியூ இப்படி இருக்கும் இன்னொரு க்யூ இப்படி இருக்கும் இந்த க்யூவில் ரெண்டு கார் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த க்யூவில் ரெண்டு கார் கம்மியாக இருக்கும் உடனே ஒரு சர்னு போய் அங்கே நிறுத்துவார் கடைசியில் ரெண்டு கியூவும் ஒரே டைமில் தான் போய் ரீச் ஆகும் இது வந்து பிரெயின் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக் இன்னொரு ட்ரிக் என்னென்னா நான் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெயின் போகிறதுக்குன்னு ஒரு டிக்கெட்டு வாங்கிடுறேன் முந்நூற்றம்பது டாலர் அப்புறம் இட்டாலிக்கு ஒரு ஆஃபர் வருது நூற்றம்பது டாலர்னு அதையும் வாங்கிடுறேன் கடைசியில் பார்த்தா ரெண்டுமே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்கியிருக்கேன் இப்போ ஒன்று ஸ்பெயினுக்கு கேன்சல் பண்ணணும் ஆனால் இத்தாலிக்கு கேன்சல் பண்ணணும் ஆனால் நான் எதை கேன்சல் பண்ணுவேன் இட்டாலி தான் கேன்சல் பண்ணுவேன் ஏன்னால் அதுதான் நூற்றம்பது டாலர் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இத்தாலி ட்ரிப்பு ஸ்பெயின் ட்ரிப்பை விட நல்லாயிருக்கும் எனக்கு பிடிச்ச கண்ட்ரி இட்டாலி ஆனால் என்ன பண்ணுவேன் அதை கேன்சல் பண்ணால் முந்நூற்றம்பது டாலர் வேஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணால் நூற்றம்பது டாலர் தானே வேஸ்ட்டுன்னு பிரெயின் ப்ளேஸர் ட்ரிக் அதே மாதிரி இன்னொரு ட்ரிக் என்ன ப்ளே பண்ணுன்னா இப்போ நான் வந்து ஒரு சட்டை வாங்க போகிறேன் ஆயிரம் ரூபாய் சட்டையை வாங்கிட்டு வெளியே வரேன் ஒருத்தர் வந்து சொல்கிறார் யோ யோ எதுக்குங்க இது ஆயிரரூபா போய் வாங்கினீங்க பக்கத்து கடையில் இதே சட்டை தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது நேராக போய் சார் ரிட்டர்ன் சார் ஏன் இல்லை இல்லை நீங்கள் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் பக்கத்து கடையில் போய் ரூபாய்க்கு எடுக்கிறேன் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறேங்க வாங்கிட்டு பில்லு பே பண்ணுறதுக்கு போகிறேன் இப்போ அதே ஃப்ரெண்டு ஓடி வரார் சார் 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 ஐம்பதாயிரம் இல்லை சார் இது நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் தான் சார் பக்கத்து கடையில் கிடைக்கிது சார் யோ போயா நூறுரூவாய்க்கு அங்கே போய் வாங்குவாங்களா அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ அது வாங்கினப்பையும் நூறுரூவா தான் இது வாங்கினப்பையும் நூறுரூபா தான் ஆனால் ப்ரொப்போர்ஷினேட்டாக கேல்குலேட் பண்ணி பிரெயின் நம்மளே ஏமாத்துது இதனால் நிறையா விஷயங்களில் பிரெயினை நம்மக்கிட்ட ட்ரிக்கு ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்குது அதனால் தயவுசெய்து எல்லா டைமும் மூளையை நம்பாதீங்க மூளைக்கு மூளை மூளை பிரச்சனை பண்ணக்கூடியது தான் சில நேரங்களில் இதயத்தை நம்புங்கள் மூளையை காட்டிலும் இதயம் சரியான வழியை காட்டும் மூளையே முக்கியம் என்று நினைத்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் ஓகே சோ வந்து எதுவும் வந்து எதுக்கும் மிஞ்சினது கிடையாது நம்ம மனசும் நம்ம மூளை வந்து எந்த அளவுக்கு ஈக்குவலா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலா நமக்கும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகவும் வைக்கும் இப்போ அடுத்த நம்மளோட செக்மெண்ட் முக்கியமான செக்மெண்ட் வந்தாச்சு இன்னைக்கு வந்து பிரெயின் ஏன்னா அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் கூட அது பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து எஸ் சொல்றதுக்காக ஒரு டாக்டர் வர போறாங்க நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் கூட இருக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து மூளை எந்த மாதிரி வந்து செயல்படும் ஒரு ஆணுக்கு மூளை எந்த மாதிரி செயல்படும் அந்த மாதிரியான போட்டிக்கான கொஸ்டின் மாதிரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டிஃப்ரெண்ட் அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பட் அதெல்லாம் வந்து ஒரு சேர ஒரு ஆர்டரோட சேர்த்து எடுத்து வந்தோம் அப்படின்னா டாக்டர் கிட்ட கேட்கறதுக்கு நம்ம தெளிவாக இருக்கணும் ஸோ பொறுமையாக என்ன பண்ணலாம் ஒரு பிரேக் எடுத்துட்டு நிஜமாவே அந்த கொஷின்ஸ்லாம் போய் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கேட்கலாம் அப்போ ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு புதுவிகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை இன்று

டாக்டர் விஜய் நியூரோ பிசிஷியன் ஃபோர்டஸ் ஹாஸ்பிட்டல் வந்து வந்திருக்காங்க வணக்கம் சார் தேங்க்ஸ் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரெயின் அதோட செயல்பாடுகள் ஒரு மனிதன் வந்து எப்படிலாம் வந்து இயக்கிட்டு இருக்கு பிரெயினோட கான்ட்ரிபியூஷன் ஒரு ஹியூமனுக்கு என்ன அப்படின்னு சொல்லுங்க டாக்டர் சிம்பிளாக சொல்லப்போனால் பிரெயின் வந்து ஒரு செயலை ஒரு எண்ணங்களை உருவாக்குதல் அதை வந்து செயல்படுத்துதல் இதுதான் வந்து பிரெயினோட ஒரு ஒரு லைனில் சொல்ல போனோம்னா வேலை அது பிரெயினில் நம்ம நிறைய ஏரியாஸாக பிரிச்சுக்கிறோம் நிறைய லோப்ஸாக பிரிச்சுக்கோம் நம்ம வந்து ஃப்ரான்ண்டல் பரேட்டல் டெம்பரல் ஹாஸ்பிட்டல் அது வந்து மோர் ஆஃப் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பர் லோப் அப்படிங்கிறது வந்து மோ ஒரு ஞாபக சக்தி மெமரியை நிறையா ரீட்டைன் பண்ணுறது மெமரியை வெளியே கொண்டு வரது அந்த மாதிரி ஃப்ரான்டல் லோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய எமோஷன்ஸு இதெல்லாம் கொண்டு வரது வந்து அந்த லோபுக்கு வந்துடும் அப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஓ இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் இந்த இடம் முடிஞ்ச உடனே இந்த கடை முடிஞ்ச உடனே அடுத்த கடை வரும் அப்படிங்கிறது வந்து அந்த பெரிய லோபுக்கு போயிடும் ஆக்சிபெண்ட் லோபுங்கிறது வந்து நம்மளுடைய பார்வை இப்போ நம்ம பார்க்குற பொருளை எப்படி பெர்சீவ் பண்ணுறோம் ஓகே இந்த பொருளை பார்த்தோன்னே ஓ இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாட்டுக்கு போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வேலை இருக்குது சிம்பிளாக சொல்லப்போனால் எண்ணங்களை உருவாக்குதலும் அதை செயல்படுத்துதலும் தான் மூளையோட தலையாய வேலை நெக்ஸ்ட் கொஷின் தான் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு கொஷின் மாதிரி எனக்கு தோணுது டாக்டர் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களும் பெண்களும் வேற வேற மாதிரி சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா மூல அளவில் கூட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா ராஜி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவலான விஷயங்கள் தான் ஈக்குவலான ஐ மீன் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதத்தில் வந்து மாறுபாடு இருக்கலாமே ஒழிய வந்துட்டு அவங்க மூளையில வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் தான் நீங்களே சொல்லிடுங்க கரெக்ட் ரெண்டு பேருமே பார்ஷியலி கரெக்ட் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைஸில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு ஸ்லைட்டு டிஃப்ரென்ஸ் மேபி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் கிராம்ஸ் மேல் பிரெயின் வந்து அந்த ஏஜுக்கு கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கலாம் அவ்வளோதான் என வெளியே அதர்வைஸ் லிம்பிக் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிஸ்டம் இருக்கு அது வந்து மோர் ஆஃப் எமோஷன்ஸ் ரொம்ப அழுகிறது சிரிக்கிறது அந்த எக்ஸ்பிரசிவா இருக்கிறது வந்து லேடிஸ்க்கு அதிகம் ஓகே அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப லேடிஸ்க்கும் மேல் அண்ட் ஃபீமேலுக்குள்ள மாட்டாங்க அப்படி இல்லை அதாவது அந்த டிஃபரன்ஸ் இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்க எப்படி அவங்க அவங்க இறந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு லேடி சொல்கிறதுக்கும் ஒரு மேல் சொல்கிறதுக்கும் அவங்க தவறிட்டாங்க அந்த லெவல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த விஸ்வ ஸ்பேசியல் ஓரியன்டேஷன் சொல்லுவோம் இப்போ வந்து இப்போ டிரைவிங் எடுத்துக்கிறீங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு தடவை நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா அதை வந்து திருப்பி அதே ரூட்டுக்கு ஒரு மேலால் கரெக்டாக போக முடியும் வெர் எஸ் ஃபார் அ ஃபீமேல் இட் ட்வைஸ் ரைஸ் இந்த மேஜர் டிஃப்ரென்ஸுங்கிறது இதுதான் இந்த ஒரு எமோஷன்ஸ் இந்த மாதிரி ப்ளஸ் வந்து அந்த டெக்னிக்கல் ஒர்க்ஸ் சின்ன சின்ன ஒர்க்ஸ் அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வரும்போது த பிரெயின் ஃபீமேல் பிரெயின் வில் பி வெரி ஆக்டிவ் லை மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது மேல் பிரெயின் வில் பி வெரி ஆக்டிவ் அந்த மாதிரி ஓகே அண்ட் பாத்தீங்கன்னா வந்து இதிலே வந்து ரெண்டு பிரெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சைடு வந்து கிரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுது இன்னொரு வந்து வேற விதமான ஸ்கில்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரைன் இருக்கு இல்லையா எடுத்த உடனே வந்து கூட கேட்பாங்க நீங்க வந்து லெஃப்ட் பிரைன்ட் பர்சனா இல்ல வந்து ரைட் பிரெய்ன் ஆயிமா இருக்க பர்சனா கூட பேர் கேட்பாங்க ஓகே சார் இந்த வேறுபாடு வந்து அதிகமா சொல்லிட்டே இருக்காங்க இது ஒரு மெத்தா இல்ல இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கா இந்த ரெண்டுத்துக்கும் வேறு வேறு செயல்பாடுகள் அப்படின்னு இருக்கா லெஃப்ட் ரைட் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கு பிகாஸ் நம்ம ஒரு இது எடுக்கும்போதே நீங்கள் ரைட் ஹேண்டராக லெஃப்ட் ஹண்டரான்னு கேட்குறோம் ரைட் ஹண்ட்ரட்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் ரைட் ஹண்ட்ரட் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே லெஃப்ட் பிரெயின் தான் டாமினெட் பிரெயின் அது வந்து நம்மளில் பல நைன்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம லெஃப்ட் ரைட் ஹண்ட்ரட் பர்சன்ஸ் தான் ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் எந்த பிரெயின் இஸ் ஆக்டிவ் லெஃப்ட் பிரெயின்ஸ் ஆக்டிவ் ரிமைனிங் டென் பர்சன்ட் எடுத்துட்டோம்னா லெஃப்ட் ஹண்டர்ஸ் இருக்காங்க அவங்களையும் ஒரு பெர்சன்ட் எயிட்டி டுசன்ட் வந்து லெஃப்ட் பிரெயின் தான் ரைட் பிரெயின் வந்து அந்த வகையில் வந்து டாமினன்ட் அப்படின்னு வராது ஸோ விச் இஸ் தி டாமினென்ட் லோப்னு எடுத்து பிரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்டு தான் டாமினென்ட் இது தான் மோஸ்ட்லி இது ஏன் இது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஃபார் லாங்குவேஜ் ஒரு நம்ம பேசுகிறோம் ஒரு 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 விஷயத்தை நம்ம வந்து உள்கொள்ளுக்குறோம் இப்போ நம்ம பேசும்போது எடுத்துக்கிறோம் ப்ளஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இது வந்து லெஃப்ட்டு மெயின்லி மென்ட் ஃபார் லாங்குவேஜ் இப்போ ஒரு பேஷண்ட்டே இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக்கே வந்துடுச்சு ஸ்ட்ரோக் தெரியுது இல்லைங்களா பக்கவாதம் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா ரைட் வலது பக்கவாதம் இடது பக்கவாதம் வலது பக்கவாதம் வந்தவங்களுக்கு மோஸ்ட்லி அந்த பேசுகிற இது போயிருந்துருக்கும் ஏன்னா பிகாஸ் லெஃப்ட் பிரெயின் இஸ் ஆக்டிவ் அண்ட் லாங்குவேஜ் ஓகேவா அதே மாதிரி ரைட் பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கால்குலேஷன் அந்த மாதிரி உள்ள விஸ்வ ஸ்பீஷல் வந்து இப்போ நம்ம பேசிட்டோம் இல்லையா ஒரு இடத்துக்கு போகிறோம் எப்படி இருக்குது என்னென்னு கண்டுபிடிக்கிறது கால்குலேஷன்ஸு இதெல்லாம் வந்து ரைட்டு பிரெயினுக்கு வந்து வரும் ஸோ இந்த பார்ட் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டோ இல்லை ஒரு ஹெட் இன்ஜுரி வந்த பேஷண்ட்டுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடு பிரெயின்கிறப்போ இது நமக்கு பெருசாக தெரியாது பெறஸ் லாங்குவேஜ் போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு பிரிடாமினாக ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் அவரால் பேச முடியல அவர் தானாக பேசுகிறாரு நான் ஒன்று கேட்குறேன் அவரு அந்த அடிபட்டத்தில் வந்து அவருன்னு தனியாக பேசிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் மோஸ்ட்லி அக்கர்ஸ் வித் லெஃப்ட் சைடு ரை அண்ட் லெப்ட் வென் யூ கம்பேர் கம்பேர் ரெண்டையும் போது லெப்ட் பிரெயின் தான் வந்து லாங்குவேஜ் விச் இஸ் டாமஸ்ட் ஆஃப் எஸ் அந்த டிஃபரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது ரைட்க்கு ரைட் லெஃப்ட்க்கு டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்போ வந்து அந்த ஸ்கில் அப்படிங்கறது வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஸ்கில் வந்து நம்ம வந்து பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு ஹியூமனால அதை வந்து மேம்படுத்திக்க முடியுமா டாக்டர் கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து லெஃப்ட்டில் எழுத ஆரம்பிப்பாங்க லெஃப்ட்ல செய்ய ஆரம்பிப்பாங்க ஒன்னே பேரன்ட்ஸ் வந்துட்டு அதை ரைட்டுக்கு போனி ரைட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணி கம்பல் பண்ணி பண்ணுவாங்க ஸோ தி பிரெயின் கட் கன்ஃபியூஸ்ட் ஷிஃப்டிங் லெஃப்ட்ல இருந்து ஒன்னே ரைட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து லெஃப்ட்ல யூஸ் பண்ணுறதுனால ரைட் பிரெயின் னா ஆக்டிவா ડોமினன்ட் பிரேனா இருக்கும். அவங்களுக்கு சடனா வந்து பாத்தீங்கன்னா ரைட் леஃப்ட்டுக்கு நம்ம தள்ளுறோம் அப்போ கொஞ்சம் இந்த மாதிரி இது நடக்கும். பட் வெரி ஃபியூ चिल्ड्रन அவங்க பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் அவங்களால நல்லா பேலன்ஸ் பண்ணி போய்க்க முடியும். பட் மோஸ்ட்லி வந்து இப்போ лефт ஹேண்டர்னா அவங்க леஃப்ட்டாவே விட்டுருங்க. சோ தட் அவங்க ரைட் பிரேйн குரோத் நல்லா இருக்கும். தி एक्चुअली ஈக்குவலா леஃப்ட்டும் நல்லா தான் இருக்கும். பட் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள மாத்துறேங்கிறது வந்து ஒரு நிர்பந்தம் கிடையாது. சோ அப்பதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் அகர்ஸ் ஆக வாய்ப்பு அண்ட் மூளையோட வளர்ச்சி அப்படிங்கிறது டாக்டர் ஸோ அது வந்து சைஸாக இருக்கட்டும் இல்லை அதோட திறனாக இருக்கட்டும் அதோட வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமனோட மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் எந்த ஏஜ் வரைக்கும் போவோம் அண்ட் ஜென்ரலாக எல்லாம் சொல்லுவாங்க டூ டு ஃபைவ் வந்து செம்ம கிராஸ்கிங் கிராஸ்பிங் பவர் இருக்கும் குழந்தைங்களாம் எதை பார்த்தாலும் வந்து உடனே கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு என்னென்ன விஷயங்களாம் அவங்களோட பிரெயின் வளர்ச்சிக்காக பண்ணலாம் ஓகே ஓகே இட்ஸ் வெரி குட் கொஸ்டின் மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பிற கரு உருவான உடனே ஆரம்பித்து எண்ட் ஆஃப் தி லைஃப் வரைக்குமே ஒரு விதமான வளர்ச்சி போய்கிட்டே தான் இருக்கும் ரைட் அதனால தான் ஒரு மதர் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது ஆன்டிநேட்டல் பீரியட் ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது அந்த மூளை வளர்ச்சிக்குன்னு சில விட்டமின்ஸ் இருக்கும் அதாவது ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் உடனே கொடுத்துருவாங்க அதெல்லாம் கொடுத்தா தான் அந்த மூளை வளர்ச்சி அந்த நியூரான்ஸ் அந்த வளர்ச்சி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மூளை வளர்ச்சி எங்கே ஸ்டார்ட் ஆகுது கரு உருவான உடனே ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ அதுக்கப்புறம் டெலிவரி டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பவும் அந்த மூளை வளர்ச்சிக்குள்ளே விட்டமின்ஸ் தேவை சைஸ் வைஸ் வளர்ச்சி வந்து ஒரு ரெண்டு வயசுலேயே மேக்சிமம் சைஸ் அட்டன் பண்ணிடும் சைஸ் வைஸ் ரைட் அப்புறம் அந்த குவாலிட்டி அந்த கிராஸ்பிங் பவர்ஸ் அதெல்லாம் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும் அந்த நீங்கள் அந்த டூ டு ஃபைவ் இயர்ஸ்ல வந்து என்ன ஏன் ஒய் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அந்த வயசில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வராமலோ இல்லை தேவையான நியூட்ரிஷன் கொடுத்தோ இல்லை பயிற்சி மூளைக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கலாம் அதெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் புதுசு புதுசாக ஸ்னாப்ஸ் சொல்லுவோம் ஒரு வார்டு அதெல்லாம் நிறைய ஃபார்ம் ஆக ஃபார்மாக மூளை இன்னும் நல்லா நல்லா ஃபார்ம் ஆகிடும் அந்த அந்த டைம்ல வந்துட்டு அதில் தான் நல்லா மேக்ஸிமம் க்ரோத் இருக்கும் போது அதுக்கப்புறம் வளர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த தூக்கம் அப்படின்ற விஷயம் தூங்கினோம் அப்படின்னா வந்து எல்லா நம்மளோட பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஓய்வு கை கைக்காக வந்து ரெஸ்ட் எடுக்கும் அந்த மூளை வந்து எல்லா விஷயத்திலையும் சம்மந்தப்பட்டிருக்கு எஸ்பெஷலி இந்த பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்கிறோம் தானே நம்ம ஆறு மணிக்கு ஒரு நாலு நாள் எந்திரிச்சு பழகணும் அப்படின்னா அஞ்சாவது நாள் வந்து நமக்கு அவசியமே இல்லாட்டாலும் கூட ஆறு மணிக்கு நமக்கு முழுப்பு வந்துடும் இந்த மாதிரி வந்து மூளை டுவெண்ட்டி ஃபோர் செவன் வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு அப்போ தூங்கும் போது இந்த மூளையும் தூங்குமா அண்ட் அந்த தூக்கம் வந்து மூளைக்கு எந்த அவசியம் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் அதுதான் ஒரு தூக்கம் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா நம்ம தூங்கும்போது மூளை தூங்காது மூளை பிரெயின் வில் பி ஆக்டிவ் ஆல் தி டைம் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த ரெம் ஸ்லிப் நான் ரெம் சிலிப்னால சிலிப்பில் ரெண்டெல்லாம் இருக்கும் அந்த ரெம் ஸ்லீப்பில் வந்து இட் பி ஈவன் ஹைப் ஆக்டிவாக இருக்கும் ஸோ ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஒரு தூங்காத மனுஷனுக்கு மூளை ஒழுங்காகவே வேலை செய்யாது லைக் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும்னு நினச்சா நெத்தனிட்டு தூங்கலை அப்படின்னா நீங்கள் கேட்க வர விஷயத்தவே என்கிட்ட கேட்க முடியாது சாரி ஸோ அந்த மாதிரி ஒரு புதுசாக லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க இவரை ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க சரியாக தூங்கலை அடுத்த நாள் போயிட்டு புதுசாக அதை லேர்ன் பண்ணிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் எக்ஸாமில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பார்த்திங்கன்னா இப்போ ஐடி ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட் இன்றைக்கி இந்த வாரத்தில் முடிக்கணும் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தூங்குவாங்க ஃபோர்த்து டே ஃபிஃப்த் டே வந்து ஹெட் ஏக் வந்து வரும் வந்துடும் பிபி ரைஸ் ஆகும் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசில் பிபியோட வருவாங்க கிளினிக்கில் வந்து கேட்டோம்னா பார்த்தோம்னா இது மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தே வில் பி ரிலீஃப் ஃப்ரம் பிபி ஸோ இதெல்லாம் தான் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒரு மனுஷன் கண்டினியூஸாக ஒரு நூறு மணி நேரம் தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஃப்ரேங்க் சைக்கோசிஸ் அதாவது ஒரு ஒரு முழு மனநோயாளியாகவே மாறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அந்த அளவுக்கு இந்த கிளாக்கு அந்த பயாலஜிக்கல் கிளாக்குஸ் இம்பார்ட்டன்ட் ரேதர் தேன் தட் நமக்கு இந்த ஹார்மோன்ஸ் காட்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோன்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விடிய காலையில் நேரத்தில் தான் சுரக்கும் ஒரு ஒரு அந்த மார்னிங் ஃபோர் டு சிக்ஸ் எக்ஸ எக்ஸாக்ட்லி சார் ஸோ அது அந்த டைமில் தான் வரும் உங்களுக்கு வந்து ஸோ அந்த காட்டிசால் தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசில் க்ரோத் ஆகட்டும் நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்காகட்டும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஹார்மோன்ஸுக்குமே வந்து ஒரு பயாலஜிக்கல் அந்த கிளாக் ஸ்பெஷலி இந்த ஹார்மோன்ஸ்க்கு வந்து அந்த கிளாக் இருக்குது அது எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும் ஸோ அதனால தூக்கங்கிறது ரொம்ப 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 முக்கியம் நம்ம எவ்வளோ ஆக்டிவாக டே டைமில் இருந்தாலும் அந்த சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் தூக்கம் இல்லைன்னா நமக்கு வந்து புது லேர்னிங் எதுவுமே வராது லேர்ன் பண்ணிட்டு கூட ரிட்டர்ன் ஆகாம போகவும் சான்சஸ் ஓகே நைட்டு ஃபுல்லா முழிச்சு வேலை செய்யறவங்களுக்கு அது மட்டும் இல்லாம சும்மாவே லவ் பண்ற அப்படின்ற பேர்ல பேசிட்டே இருக்கவங்களுக்கு தூங்காமல் அவங்களுக்குலாம் இது வந்து எச்சரிக்கை மணியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நீ சொல்றதை பார்த்தா நம்மளோட உடம்ப வந்து ஒரு சைலண்ட் மோட்ல வேணா போடலாம் ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது அப்படிங்கறீங்க வருன் ரொம்ப லைஃப்ல முக்கியமான ஒரு விஷயம் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வந்து டெய்லி டெய்லியும் ஃபேஸ் பண்றது வந்து இந்த டெசிஷன் மேக்கிங் ஆமா ஆமா எவ்ரி மொமெண்ட் வந்து நம்ம வந்து இந்த டெசிஷன் மேக்கிங் வந்து கிராஸ் பண்ணிட்டே இருப்போம் ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு நம்ம போறோம் ஆட்டோல போகலாமா இல்லை

அப்படின்ற விஷயம் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சாகணும் இல்லையா எக்ஸாக்ட்லி பிரெயின் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ தெரியலாம் நம்ம பிரெயினை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம யாரு அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்கு இது மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இப்போ தெரியல டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ டாக்டர் வந்து நம்மளுக்கு தெளிவா நிறைய விஷயங்கள் வந்து ரீல் பண்ணிருக்காரு ஒரு குட்டி பிரேக் வந்து மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் புதிய கேட்டுட்டு இருக்கீங்க இனியவாய் வை Thank வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியோவை நினைக்கிற சே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் மூலையெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக நாங்கள் இன்னைக்கு பிரெயின் அவர்னஸ் டே அப்படிங்கிற டே பற்றி பேசிட்டு இருக்கோம் அதை பற்றி டாக்டர் நம்மகிட்ட நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லாம் போறதுக்கு ஒரு ருட்டீன் வந்து வெளில போறதுக்கு வந்து கொஞ்சம் மூளைக்கு குட்டி குட்டி எக்ஸசைஸ் தியானம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணலாம்னா என்ன ஆகும் தெரியுமா வேலையிலேயே நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது எக்ஸாமுக்கும் கூட கம்பேர் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நிறைய ரெஸ்ட்லாம் எடுக்காம சும்மா விழுந்து விழுந்து படிச்சிட்டே இருந்து எக்ஸாமில் போய் தியானம் பண்ணவங்களா கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க வரலாற்றில் தெரியுமா அவங்களுக்கு சோ வந்து எந்த அளவுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அதே அளவுக்கு எந்தளவுக்கு நமக்கு வந்து ரெஸ்ட்டும் கொடுக்கணும் அந்த பிரெயினுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு அது வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிடும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து எக்கத்தாலமாக பேசினாலும் கூட அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு மேற்கெடுதல் பண்ணலை இன்னும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து பேசலாம் ஸோ ஐக்கியூ டெஸ்ட் அப்படிங்கிறத வச்சு ஒருத்தர் முடிவு பண்ணலாமா அது வந்து ஒரு சரியான முடிவாக இருக்குமான் ஐக்கியூவை அப்படி மதிப்பிடுவாங்க ஐக்யூ டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சாப்டர் லைக் ஒவ்வொரு ஏஜுக்கும் மேலுக்கும் ஃபீமேல் கூட இவன் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு டாஸ்க் இருக்கும் இப்போ வந்து இப்போ எக்ஸாமில் கோட்டை இந்த போர்ஷன் ஹாஃப் இந்த போர்ஷன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளோ போர்ஷன் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பையனுக்கு போய் நம்ம அல்ஜிப்ரா அப்படிங்கிற டெஸ்ட் எல்லாம் மேக்ஸ் வராது நமக்கு வந்து ஒரு இஸ் எழுதுன்னு வராது அந்த மாதிரி அவனோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அவங்கவுங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் இருக்கும் ஈவன் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் கூட அந்த ஐக்யூ டெஸ்ட் தனியாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் டெஸ்ட் அந்த ஒரு டாஸ்க்கை கொடுத்துருவோம் அது என்ன அதில் என்னென்ன அடங்கியிருக்கலாம் அப்படின்னா இந்த பிரிக் பண்ணு ரீடிங்கு ரைட்டிங் காப்பிங் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க அவங்க வயசுக்குன்னு உள்ளது மாதிரி நிறையா இருக்கும் இப்போது அதை வச்சு நம்ம ஐக்யூ வந்து அசஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஐக்யூங்கிறது நம்ம ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி டு நைன்ட்டி ஒரு நைன்ட்டி அரௌண்ட் நைன்ட்டி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நார்மலாக எடுத்துக்குவோம் வென் இட் கோஸ் பிலோ ஒரு எயிட்டி அப்படின்லாம் போகும்போது தான் நம்ம அதை பிரிப்போம் ரொம்ப ஐக்யூ லோவாக மைல்டாக இருக்காங்களா மாட்டேட்டாக சிவியரானலாம் பிரிப்போம் ஈவன் லெஸ் தேன் டுவெண்ட்டி பர்சென்ட் இருக்கெல்லாம் போகும்போது ரொம்ப சிவியர் அவன் வந்து மூல வளர்ச்சியே இல்லாத பையன் சிவியர் மென்டல் அந்த லெவலுக்கு வந்து நம்ம பேசிடுவோம் ஓகேங்களா அவரேஜா அந்த நைன்டி டூ ஒன் டென் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மல் ரேஞ்சாக நம்ம எடுத்துக்கிறோம் பட் மெமரி அப்படிங்கிறது தான் டாக்டர் ரொம்ப ஹேப்பத்ரிக்கலாக இருக்குது புரிஞ்சுக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில பேரோட பேரெலாம் நல்லா ஞாபகம் வச்சிருப்போம் ஒரு ஹாலிவுட் ஆக்டர் பேர் வந்து போய் ஞாபகம் வச்சிருப்போம் இங்கே வருது அதுக்கு மேலே வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும் சம்பந்தமே எல்லாம் வேறு ஏதாவது வச்சிருக்கோம் அப்போ சும்மா வந்து நிற்கும் அந்த ஆன்சர் ஸோ மெமரியை புரிஞ்சிக்கவே முடியல இல்லையா ஒரு லைஃப் ஃபுல்லாக நமக்கு லேர்னிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அது எல்லாருமே வந்து உண்மைதான் படிக்கிறோம் அப்படின்றது மட்டும் கிடையாது நம்ம பார்க்குற விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்கும் பட் இந்த லேர்னிங்கை தடை பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மெமரி தான் எல்லாருக்கும் அதுவும் இந்த காலத்தில் எஸ்பெஷலி உங்களுக்கு எனக்குலாம் வந்துட்டு மெமரி இருக்குதா இல்லை வந்து எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்கும் பிகாஸ் சட்டு நம்ம மறந்துடுறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அம்மா எதாவது சொல்லியிருந்திருப்பாங்க அதுக்குள்ளே நம்ம மறந்துடுவோம் கடைசி அவங்க என்ன சொன்னாங்க எப்போ சொன்னாங்க அப்படின்ற ஒரு டவுட்டாக வரும் ஸோ இந்த மெமரி அப்படின்றது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி இருக்குது நம்ம பிரெயின்குள்ளே அண்ட் இதோட செயல்பாடுகள் பற்றி சொல்லுங்க நம்ம மெமரி கார்டு பற்றியும் எத்தனை ஜிபிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் டாக்டர் ஓகே ஸோ மெமரி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறோம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒன்று ஒன்று படித்து தெரிஞ்சிக்கிறது ஒன்று ஒன்று இந்த மூணு ஆஸ்பெக்ட்டில் வந்து நம்ம கிராஸ் பாய் நம்ம பிரெயின்குள்ளே போகுது அதை நம்ம சொன்ன இல்லைங்களா பிரெயினில் வேரியஸ் பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து இந்த டெம்பரல் லோப் அப்படின்னு ஒன்று இருக்குது நாலு பார்ட்டில் தட் இஸ் இம்பார்டன்ட் ஃபார் தி மெமரி அங்கே தான் எல்லா ஸ்டோரேஜும் இருக்கும் இப்போ வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நான் நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்புறம் என் மனசில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் உள்ளார இப்போ அது புரிஞ்சுட்டேன் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க ஒரு ஒன் மன்த் கழிச்சு கேட்கும்போது அதை நான் ரீகால் பண்ணுறேன் ஸோ இந்த மூணு விஷயம் சேர்ந்தது தான் மெமரி ஒன்று ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்புறம் நீங்கள் கேட்கும்போது அதை வெளியில் சொல்கிறேன் நான் வந்து ரீகால் பண்ணி நான் சொல்ல முடியுது இதுக்கு வந்து இந்த ஃப்ரான் அந்த டெம்பரல் லோப் ரெண்டும் சம்மந்தப்பட்டது இதுதான் ஸோ இப்போ அது வந்து இப்போ ஒரு விஷயத்தை நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாலே போதும் படிக்கவே மாட்டாங்க கேட்டுவிட்டு அவங்க அடுத்தவங்க படிக்கிற பண்ணி அதை அதை படிச்சதை சொல்கிறா அப்படின்னு கேட்டுட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு தே வில் ரீப்ரொடியூஸ் ஒருத்தர் வந்து புக்கை விழுந்து விழுந்து படிப்பாங்க எனக்கு இந்த புக்கில் இந்த இந்த பேஜில் இங்கே இருக்கிறதான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த விஷுவல் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஓகே இன்னொன்று வந்து பிக்சரைஸ்டாக இப்போ அதனால தான் நம்ம குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சார்ட்டிங் நிறையா ஏன்னா அந்த பிக்சரைஸ்டாக நம்ம கொடுக்கும்போது இன்னும் வந்து அவங்க கிராஸ்பிங் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மூணு பார்ட்லையும் மெமரி நமக்கு போகும் குழந்தைங்களுக்குள்ள அது வேரியேஷன்ஸ் இருக்கும் ஒரு குழந்தைங்க பார்த்ததில் பிக்சரைசேஷன்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணிப்பாங்க ஒரு குழந்தைங்க புக்கை படித்ததில் தெரிஞ்சுக்குவாங்க ஒரு சிலவங்க வந்து கேட்கறதுல தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இந்த மாதிரி மூணு வாயிலாகவும் நமக்கு மெமரி வந்து போயிருக்கும் ஓகே ஸோ இதை 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 வந்து செயல்படுறதுக்கோ இல்லை வந்து இதை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கோ ஏதாச்சும் எக்ஸசைஸ் இருக்கா இப்போ நம்ம இமீடியட்டாக மறக்கிறோம் அதுவும் இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜஸ்ல இவ்வளோ சின்ன சின்ன வயசு வயசுலேயே கூட மறந்துடுறாங்க குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை எங்கேஜாக இருக்கட்டும் மறந்துடுறோம் ஸோ இதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸசைஸ்னால் இப்போ நிறைய பேர் நம்மளுக்குள்ள மல்டி டாஸ்கிங் நீங்கள் சொன்னீங்க அம்மா ஒன்று கேட்பாங்க நான் அதை மறந்தே போயிருப்பேன்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்போ இது காதில் விழுகுது இப்போ அம்மா சொல்கிறது மட்டுமே கேட்டால் நீங்கள் மறக்க மாட்டோம் நம்ம வந்து அப்போ வந்து நம்ம அங்கே ஆஃபீஸில் என்ன சொன்னாங்க அங்கே போகணுமே செய்யணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த காதில் வாங்கிக்கிறீங்க அப்போ வேறு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மல்டி டாஸ்கிங் கூட கூட வந்து அந்த ஒரு இதில் உள்ள கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகுது அது ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிட்ட மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி ஒர்க் திருப்பி திருப்பி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரியும் அந்த அசோசியேட்டடாக அதை அதை சார்ந்துருக்கிற ஒரு பொருள் சொல்கிறதுனாலையும் நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த மெமரி பவரை வந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அண்டு மூளையை வந்து பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஆஃபீஸில் வந்து பாஸ் பாராட்டிட்டார்னா இல்லை ப்ரொமோஷன் கிடச்சிச்சுன்னா சேலரி ஹைக் போட்டாங்கன்னா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டீனேஜில் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லவ்ல சக்ஸஸ் ஆகிடப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து மூளை வந்து நிறைய விஷயங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் இல்லையா இவன் தோ நம்ம சாப்பிடலாம் கூட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி சொல்லவே வேண்டாம் ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து பிசிக்கலி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ மென்ட்டலி பிளஸ் பிரெயின் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது நம்மளாலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டெக்னாலஜி மூலமும் இந்த பிரெயினுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ டிவி மொபைல் இதெல்லாம் எடுத்துக்கிறேன் நான் வந்து சில மு முளைக்குள்ள வியாதிகள் லைக் ஃபிட்ஸு மைக்ரின் ஹெடேக் நம்மளில் பாதி பேருக்கு மைக்ரின் ஹெடேக் இருக்கும் வெயில் போயிட்டு வந்தால் தலை வலிக்குது பிரைட் லைட்டை பார்த்தா தலை வலிக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நைட்டில் வந்துட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மொபைல் மட்டும் எடுத்து வச்சுட்டு நைட் டைமில் வாட்ஸ்அப் பார்த்துட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டேஸ் ஆல்மோஸ்ட் எயிட்டி பெர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் அதான் பண்ணுறோம் நம்ம அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா அதை பார்த்துட்டுருக்கோம் அந்த பிரைட் லைட்டு கண்ணுக்கு போகும்போது ஒன்று வந்து யுவர் பிரைன் வில் பி வெரி ஆக்டிவ் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டிங்க கேட்டீங்க இல்லையா வீடு எப்படி இருக்கும் போர் சூழல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சன்லைட் வந்து அல்வேஸ் வேணும் அந்த பிரைட் லைட்டாக இருக்கும்போது பிரெயின் வில் பி ஆக்டிவ் ஸோ நைட்டில் நீங்கள் எதாவது என்ன பண்ணுறீங்க நைட் டைமில் போய்ட்டு அந்த லைட்டை வச்சு பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்து அப்போ என்னாகும் பிரெயின் வில் பி ஆக்டிவ் ஸோ நிறைய நேரம் தூக்கமும் வராது ஒன்று உங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும் அஃபெக்ட் ஆகிடும் அப்போது அந்த ஹெட் ஏக் கூட சான்ஸ் இருக்குது ரெண்டாவது ஃபிட்ஸ் இருக்கிற பேஷண்ட்டாக இருந்ததுன்னா இந்த லைட் வந்து ஒரு ப்ரொவொக்கேஷன் இதுக்கு வந்து தூண்டிவிடும் உங்களுக்கு வந்து ஃபிட்ஸை ஸோ ஒன்று மொபைல் பார்க்கறதுனால அந்த லைட்னால லைட் வெளிச்சத்தால் அதனாலையும் வரலாம் ரெண்டாவது அதனால உங்களுக்கு தூக்கம் கட்டுறது அதனாலேயும் ஃபிட்ஸ் வரலாம் இந்த ரெண்டு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நம்ம இந்த மொபைல்ஸ் யூஸில் வந்துட்டு டிவியில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக டிவி பார்க்கும்போது எகெயின் சேம் பிரைட் லைட் நம்ம இந்த ரெட்டினா மூலிமா பிரெயினுக்கு போகிற அந்த இதெல்லாம் போயிட்டு அஃபெக்ட் ஆகிட்டு எகெயின் த சேம் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து வரலாம் ஆல்கால் அடுத்து நீங்கள் ஆல்கால் கேட்டீங்க ஆல்கால் வந்து டாப் டு பாட்டம் எல்லாமே அஃபெக்ட் பண்ணும் பிரெயினை வந்து மெயினாக ஆல்கால் அஃபெக்ட் பண்ணுறது சிறு மூளை செருபிலன்னு சொல்லுவோம் அதை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் க்ரானிக்காக எடுத்துக்கும் போது அது இல்லாமல் ஆல்கால எடுத்துகிட்டு இருக்கும்போது அது அந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு அது ஒரு ரிஸ்க் அமையுது நம்ம சுகர் பிபி கொலஸ்ட்ரால் நம்ம பேசிக்கிறோம் அது இல்லாமல் ஸ்மோக்கிங் ஆல்காலும் நாங்கள் ஒரு பேஷண்ட் ஸ்ட்ரோக்காக வரும்போதே நாங்கள் இந்த அஞ்சு விஷயம் கேட்டுருவோம் சுகர் இருக்கா பிபி இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா ஸ்மோக் பண்ணுவீங்களா ட்ரிங்க் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து அது ஒரு ரிஸ்க் அமைஞ்சிருது இப்போ ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட்ஸ் வந்து காமன் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் எல்லாம் பிடிச்சிட்டே வரும் என்ன அது பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஏன் அவங்க இது பண்ணுறாங்கன்னா ஆக்சிடென்ட் போகணும் அவங்க தான் அவங்க மட்டும் ஆக்சிடென்ட் ஆகாமல் அடுத்த வீக்கிலும் ஆக்சிடென்ட் ஆகிடுது அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஹெட் இன்ஜுரிஸ் ஸோ ஹெட் இன்ஜுரிஸனால உங்களுக்கு அதனாலையும் டெத்துக்கும் வழிவகுக்கும் இந்த மாதிரி டாப் டு பாட்டம் ஆள்கால் பற்றி பேசினோம்னா ஒரு பத்து பதினஞ்சு வியாதி மூளைக்கு மட்டுமே நம்ம சொல்லலாம் டிமென்ஷியான்னு வரும் ரொம்ப க்ரவானிக்காக இந்த மாதிரி ஆள்காலே எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு ஞாபக சக்தி குறைஞ்சி டிமென்ஷியா மாதிரியும் ப்ரெசென்ட் ஆகலாம் ஸோ மெயினாக சிறுமொழி அஃபெக்ட் ஆகலாம் இந்த மெமரி லாஸ் வரலாம் ஸ்ட்ரோக் வரலாம் அந்த அக்யூட்டாக அடிபடும் போது இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரலாம் அந்த ஆல்ககால் எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த இன்னிபிஷன்ஸ் எல்லாம் போயிடும்

எனக்கும் வந்து இமோஷன்ஸ்லாம் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் இருந்துட்டு இருக்கு ஆனால் அது வந்து நான் ரொம்ப பிரெயினியா இருக்கேன் அப்படின்னா வந்து நான் இமோஷன்ஸை காமிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து ஒரு ஒரு கூண்டுப்பில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க இல்லையா பரவாயில்லைங்க சில பேர் எமோஷன் சொல்லிட்டு சில அதெல்லாம் காமிக்கிறாங்க அதுக்கு நீங்க எமோஷன் காட்டாமலே இருந்துக்கலாம் சொல்ற அளவுக்கு இருக்கு பட் இனி பிரெயினை பத்தி இன்னும் நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் செகண்ட் பேஜ்ல ஸோ அதெல்லாம் கேட்கணும்னா வந்து ஒரு குடி பிரேக் போயிட்டு வந்துடலாம் புதிய கேட்டுட்டு இருக்கீங்க இனி அவ் இன்ட்ரூ வெல்கம் பேக் புதுயுமே ஸ்டேஷன்ல இனிய வந்து நிகழ்ச்சி ஜாப் பண்ணிருக்கீங்க பிரெயின் அவர்னஸ் டேல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து டாக்டர் விஜய் அதாவது ஃபிசிஷியன் டாக்டர் விஜய் வந்து ரிவீல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நம்மளோட நம்ம இறந்துட்டோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா யாரும் கண்டுக்கு போவதில்லை வி ஆர் ஜஸ்ட் கேர் கேஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க பட் எயின்ஸ்டனோட மூளை வந்து எல்லாருக்குமே அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறனால அவரோட மூளை வந்து அவரோட இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஆராய்ச்சி நிஜமாவே அவரோட மூளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்களோட வந்து வேற்றுமை எல்லாம் இல்லை பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை அப்படின்னாலும் உள்ள இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் ஆராய்ச்சி பண்ணுறப்போ கிரே மேட் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட மூலையை வந்து டிஸ்பிளெல்லாம் பண்ண போறதுல பியூச்சர்ல பட் அதை நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அதாவது நம்ம ஸ்கில்ஸ் மூலியமா நம்மளோட மூளை எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படிங்கிறத டிஸ்ப்ளே பண்றதுக்கு நம்ம அதுக்கு சரியான எக்ஸசைஸஸ் மூலையை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த சைன்ஸ்ல வந்து ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டு இருந்திருப்போம் பட் அதுக்கான யூஸ் என்ன ஒரு ஒரு பார்ட்டியை வந்து எந்த மாதிரி பாதுகாத்துக்கணும் அப்படின்ற விஷயம் என்ன ஒரு ஒரு பாட்டுக்காரன் என்ன மாதிரியான செயல்பாடுகள் அப்படின்றது வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்லும்போது இன்னும் ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்கும் இல்லையா பிளஸ் இதோட டவுட் இன்னும் நிறைய இருக்கு தொடர்ந்து பேசலாம் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ நம்மளுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லைனா கூட அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் ஒரு உத்வேகம் அப்படிங்கிற ஒன்று வந்துடுது அது எப்படி டாக்டர் மூலையில் ஒர்க் ஆகுது ரிவார்ட் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நீங்கள் அதுக்கு கொஷின் ஆரம்பிக்கும் போது கேட்டீங்க ஒரு லவ் சக்ஸஸ் ஆகிட்டா அப்படி அந்த மாதிரி அதனால தான் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இப்போ வெரி குட் வெரி குட்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பிரெயின் வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை விட ரிவார்டுக்கு ரெண்டுக்கும் ஆப்போசிட் இல்லையா அந்த இப்போ குழந்தை ஒவ்வொரு டைம் நம்ம உற்சாக கொடுக்க கொடுக்க

அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஜிமஸ் டிசீஸை வந்து அப்பப்போ மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த பிரெயினை பற்றி பேசுகிறப்போ அதை பற்றி சம்மந்தப்பட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அல்ஜிமஸ் டிசீஸ் அப்போ வந்துட்டு இருக்கும் இந்த ஆல்ஜிமஸ் பற்றி கொஞ்சம் பேசிக்காக சொல்லுங்கள் அது இது வந்து எந்த வயசில் வந்து ஒரு மனுஷனோட மொழியை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்ஜிமஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முதுமையான ஏஜ் ஒரு ஆவரேஜ் ஏஜ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் அறுபதுக்கு மேலே அவரேஜ் செவன்டீன் கூட சொல்லலாம் அதுக்கு மேலே வரக்கூடிய விஷயம் இது வந்து அப்போது இந்த அல்ஜிமஸ் வந்து ரெண்டு மூணு காரணங்களை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று ஜெனட்டிக்காக சில மியூட்டேஷனால் வரது அப்படி ஒன்று எடுத்துக்கலாம் அதை நம்ம தவிர்க்க முடியாது தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை வந்து மெமரைஸ் திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது சூழ்நிலைகள் இப்போ வந்து பேரண்ட்ஸ் மட்டும் ரெண்டு பேர் மட்டும் தனியாக இருக்காங்க ஒரு பையன் யூஎஸில் இருக்கான் ஒரு பையன் யூகேயில் இருக்கான் அப்படின்னு ரெண்டு பேர் மட்டும் வீட்டில் இருப்பாங்க அவங்க வந்து அப்படியே இருக்கும்போது அவங்க பிரெயின் இஸ் நாட் ஆக்டிவ் இப்போ பேர குழந்தைங்க வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க எல்லா சொந்தக்காரங்களாம் அக்கம் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்கக்கிட்ட போய் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே திருப்பி திருப்பி அவங்களோட எல்லாம் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது பிரெயின் ஆக்டிவாகவே இருக்கும் அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து அல்ஜிமர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ லோன்லியாக இருக்காங்க எதுவுமே பண்ணுறதில்லை அவங்க பட்டக்கு இருக்காங்க சாப்பிட்றாங்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப பிரெயின்க்கு நீங்கள் வேலையே கொடுக்கறதில்லை ஸோ அவங்க வந்து மோர் ப்ரோன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் அல்ஜிமர்ஸ் அதனால தான் நம்ம வந்து இப்போ பார்க்கும்போது வில்லேஜ் ஆர் அர்பன் பாப்புலேஷன் எடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா வில்லேஜ்ல வந்து இந்த மாதிரி ஒரு மெமரி லாஸ் டிமென்டிட்டி எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அர்பன்ல வந்து அதிகமாக இருக்கும் ஸோ பேசிக்கா அந்த அல்ஜிமர்ஸ் வந்து வயசானவங்களுக்கு வர்றது அதை தவிர்க்கலாம் அப்படின்னா நம்ம சோஷியல் சோசியல் நியூட்ரிஷனல் ஃபேக்டர் நமக்கு வந்து சில நியூட்ரிஷன்ஸ் லைக் மூளைக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் குறைஞ்சா கூட நமக்கு இது வரலாம் இதெல்லாம் வந்து இந்த டிமென்ஷியா ஓகே நம்ம ஊர்ல நம்ம இந்தியா பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இந்த ரிசர்ச் இந்த பிரெயினை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசர்ச்லாம் எந்த அளவுக்கு இருக்கு ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து இப்போ பிரெய்னை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு வந்து மூணு விஷயம் ஒன்று வந்து கிளினிக்காக நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிறது ஒரு பேஷண்ட் வராங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபக சக்தி கம்மியாக இருக்கா இல்லை ஃபிட்ஸ் வருதா தலைவலி வருதான்னு சொல்லிவிட்டு அவங்களே எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கிறது ஒரு இது அது நம்ம ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதில் எந்த டவுட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் வரும்போது சிடி பிரெய்னு இருந்துச்சு அந்த காலத்தில் சிட்டி மட்டும்தான் இருந்துச்சு ஒரு நைன்ட்டீஸ்லாம் எம்ஆர்ஏ நம்ம ஊரில் அதிகமாக இல்லை அது எடுக்கவே ஹைட்ராபாட் போகணும் டெல்லி போகணும் அப்படி இருந்துச்சு எம்ஆர்ஐ இப்போ அதுலேயே போய் பார்த்தீங்கன்னா பெட் ஸ்கேனு பெட் ஸ்கேனு ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ ஃபங்க்ஷன் எம்ஆர்ஐங்கிறது இந்த கை நான் தூக்கப்போகிறோம் அதுக்கு முன்னாடியே பிரெயினில் அந்த அது வந்து அந்த ஏரியா வந்து ஸ்டிமுலேட் ஆகிடும் அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இதுவும் நம்ம ஊரில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது அடுத்த விஷயம் வந்து பிரெய்னை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறது இப்போ உடம்புல ஒரு கட்டி வந்துருச்சுன்னா அந்த ஒரு பார்ட்டை தசையை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அந்த மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அந்த பார்ட்டில் வந்து நம்ம அது போயிட்டு தான் இருக்காது ஏன்னா அந்த இப்போ ஒரு பேஷண்ட்க்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா கிளினிக்கலி பார்க்குறோம் ஸ்கேன் எடுக்கிறோம் மூணாவது அவங்க ஒரு கண்டிஷனில் முடியாமல் போயிட்டாங்கன்னா டெத்தானதுக்கப்புறம் அவங்க பிரெயினிலேருந்து பயாப்சி எடுத்து அதை அதை பயாப்சியில் அட்டாப்சி அந்த பிரெயினை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் இந்த லெவல் வரைக்கும் பரவாயில்ல பட் ஜெனட்டிக் அன்சண்ட் ஜெனட்டிக்ல நம்ம கொஞ்சம் இந்தியாவில் கொஞ்சம் நம்ம வீக்காக தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இந்த அட்டாப்சிஸ் எல்லா பக்கமும் பண்ணுறோம் பட்டு மோர் இன் ஹிமேன்ஸ் பேங்களூரில் வந்து இந்த ரிசர்ச் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அந்த அட்டாப்சி பிரெயின் வந்து ஸ்பெஷல் சென்டர் இன் இண்டியா வந்து ஹுமேன்ஸ் பேங்களூர் அனிமல்க்கு இருக்கிற பிரெயினுக்கும் நமக்கு இருக்கிற பிரெயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்குலாம் பார்த்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து பெட்டராக இருக்கும் இப்போ நரம்பியல் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று இன்னொன்று வந்து ஸ்பைனல் கார்டு தண்டு வடம் ஸோ நமக்குலாம் பிரெயின் வந்து நல்லா டெவலப்டு அனிமல்ஸ்க்கு வந்து இந்த ஸ்பைனல் கார்டு நல்லா டெவலப்டாக இருக்கும் ஏன்னா அந்த மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் ஏன்னா அவங்களுக்கு நாலு கால் நடக்கிறது எதை எதையை தேடி ஓடுறது ஸோ அந்த மோட்டார் ஆக்டிவிட்டீஸ்க்காக அந்த பாட்டு வந்து வெல் டெவலப்டு இன் அனிமல்ஸ் ஸோ நமக்கு வந்து திங்கிங் அப்ச்ராக்ட் திங்கிங் மெமரி ஸோ இந்த பாட்டு எமோஷன்ஸு இது வந்து நமக்கு கொஞ்சம் அனிமல்ஸை விட கொஞ்சம் அதிகமாக டெவலப்டு லேர்னிங் ஆல்சோ லேர்னிங் தான் கம்ஸ் எஸ் மெமரி லைக் லேர்ன் பண்ணோம்னே அதை மெமரிஸ் ஆயி எப்படி வச்சுக்கிறீங்க ஒரு புதுசு விஷயம் லேர்ன் பண்றீங்க மெமரிஸ் மெமரிஸாய் வச்சுக்கிறீங்க அப்ச்ராக்ட் திங்கிங் இப்போ வந்து இப்போ இந்த அடுத்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரே இதுதான் தெரியும் அது ப்ரொட்டெக்டிவாக இப்போ அவங்க எதாவது பக்கத்தில் யாராவது போனாலே நம்மளை அடிக்க வராங்களோ அப்படின்ட்டு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுக்கு கில் பண்ணுவோம் அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இப்போ ஒருத்தர் பக்கத்தில் வராரா நம்ம கூட பேச வராரா இல்லை நம்ம கூட அடிக்க வராரா சண்டை போட வராறாரா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஜட்ஜ் பண்ண முடியும் அந்த ஜட்மெண்ட்டு அந்த அப்டிராக்ட் திங்கிங்கு அந்த மெமரி பவர் இதெல்லாம் வந்து நமக்கு அதிகம் அந்த மோட்டார் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகம் ஸோ அதுதான் நம்ம அந்த அஞ்சு அறிவு அந்த அந்த ஒரு அறிவு கூடுறதே அந்த இதில் தான் அந்த மெமரி லேர்னிங் அப்டிராக்ட் திங்கிங் இதுதான் கூடாது அதுதான் நம்மளுக்கு அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸு பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஸ்பைனல் டெவலப்மெண்ட் இந்த மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதான் புலி போல் பயிரான்னு சொன்னீங்களே ஏன்னா தி அவங்க மோட்டார் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக அதிகமாக இருக்கும் ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு கிஷோர் அப்படின்னு ஒரு எடிட்டர் இருந்தார் அவர் வந்து என்னாச்சுன்னா வந்து ரொம்ப ஹெக்டிக்காக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டே டூ நைட் பார்க்காமல் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அண்ட் ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸு டூ ஹவர்ஸ்லாம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தூங்குற மாதிரி அவங்களோட ஸ்லீப்பிங் ஹாபிட்ஸ்லாம் மாறி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் பீப்புளுக்காக ஒரு பேர் சொன்னாலும் எல்லாருமே இப்போ லைஃப்பில் அப்படி தான் வந்து உழைச்சிட்டு இருக்காங்க அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஒரு டைமுக்குள்ளே அடங்கியிருந்துச்சு இப்போ வீட்டுக்கு போனாலும் ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்து தள்ளப்படுறாங்க அப்படினே சொல்லிடலாம் டாக்டர் ஸோ எந்த அளவுக்கு இரவு பகல் பார்க்காம தூங்காமல் ஒர்க் பண்ணுறது நம்மளை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப தூங்காமல் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் இஸ் மோர் தூக்க நேரம் கரையாகும் போது குறையும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கூட கூட ஹார்ட் அட்டாக்ஸ் ஆர் காமன் ஃபஸ்ட்டு அந்த தூக்கம் குறையும் போது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் குறையும் பெர்ஃபாமன்ஸுங்கிறது என்ன ஈவன் ட்ரைவிங் கூட கான்சன்ட்ரேஷன் இருக்காது ட்ரைவிங்கில் அப்போ கூட ஆக்சிடென்ட்ஸ் ஆர் மோர் ப்ரோம் ஓகே அந்த இதில் வந்து உங்களுக்கு அடுத்த நாள் ஒர்க்கும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் ஸோ எகைன் அதே டென்ஷன் அதே சைக்கிள் திருப்பி திருப்பி போய்கிட்டே இருக்கும் மெயினாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கம் குறையும் போது வர ஸ்ட்ரெஸ்ஸு வந்து என்ஸப்பின் எதிர் ஹார்ட் அட்டாக் அரல்ஸ் ஸ்ட்ரோக் மாதிரி கூட ப்ரெசென்ட் ஆகலாம் ஸ்ட்ரோக்கு வரது கூட வழிவகுக்கலாம் அது இல்லாமல் இந்த பெர்ஃபார்மன்ஸ் குறையும் எகெய்ன் ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷனே அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு டிப்ரெஷன் மாதிரி கூட வரலாம் நம்ம பேசிக்கிட்ட மாதிரி லாங் டைம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லையே இருக்கும்போது தூங்காமையே இருக்கும்போது மனசுடைஞ்சு ஒரு ஃப்ரேங்க் சைக்கோசிஸ் மாதிரி கூட வந்துடலாம் நம்ம கிரேட் அண்ட் பிரெயின் அப்படிங்கிறது வந்து இன்ஃபெனெட்டாக எவ்வளோ விஷயங்கள் நம்ம அதை வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து பிரெயினை பற்றி பேசுறது வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிச்சு டாக்டர் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை பற்றி ஃபுல்லாக பேசி முடிக்க முடியாது பட் இருந்தாலுமே வந்து பிரெயின் அவேர்னஸ்னு நீங்கள் எங்களுக்கு சொன்ன விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் அது அதிகமாக வந்து கேள்விப்படாத விஷயங்களாக இருந்துச்சு பொதுவாக பிரெயினாலே வந்து அதோட பேசிக் விஷயங்கள் பேசிட்டு அதுக்குள்ளே உள்ள போகும்போது வந்து புரியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் சொன்ன எல்லா ஃபேக்ஸுமே இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து ரொம்ப இயல்பாகவும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா எஸ் கண்டிப்பா எல்லாமே வந்து மூளைக்கு தெரியும் மூளை எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பேசினாலும் கூட பாவம் அதுக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா அது எவ்வளோ நேரம் வந்து ஓட விட்டுடே இருக்கிறது ஒரு பெருசாக ஒரு மூணு நாலு மணி நேரம் தூங்க முடியல அப்படின்னா குட்டியா ஒரு பத்து நிமிஷம் போய் ஒரு தியானமோ இல்லை ஒரு குட்டியாக நமக்கு பிடிச்ச ஒரு கேமே விளையாடிட்டு வந்தோம்னா அதுவே அந்த பிரெயின்க்கு பிரெயின்க்கு செய்கிற நம்ம பெரிய ஒரு ஒரு சாக்ரிஃபைஸாக இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு பிரெயினுக்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு திருப்பி செலுத்தணும் அப்படின்ற விஷயங்களை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ

திங்கிங் பிஹேவிங் இது மாதிரி வந்து நிறைய லெவல்ஸ் இருக்கு நம்மளோட மூளையோட செயல்பாடுகள்ல பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வெப்சைட் இது அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சீயிங் பியாண்ட் யர் கார்டெக்ஸ் அதாவது உங்களை ஐயோ அவங்களோட விஷனை தாண்டி வேற ஒரு விஷன் இருக்கு எக்ஸாக்ட்லி அதை வந்து பத்தி பேசுறாங்க அண்ட் சீக்ரெட் ஆஃப் ஆல்ஜிமஸ் டிசீஸ் அது வந்து ஆல்ஜிமஸ் டிசீஸ் பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய யங் பீப்புளுக்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றிலாம் வந்து பேசுகிறாங்க அண்ட் நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து மனுஷங்களுக்கு இருக்கிற பிரெயின் ஸ்கில்ஸ்ல இல்லாத ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குலாம் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு ஸ்கில் தான் இருக்கும் அதை பத்தி வந்து நமக்கு நிறைய விளக்கி சொல்கிறாங்க அண்ட் வைட்டலாக எப்படி நம்மளோட பிரெயினோட தாட்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்மளோட தாட் ப்ராசஸே எப்படி மாற்றலாம் அண்ட் நம்மளோட ஒரு ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணி அதை பற்றி ஒரு விஷயம் அவுட் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா அதோட ஸ்டார்ட் நம்ம எப்படி பண்ணனும் என்னென்ன சேச்சுரேட்டடான விஷயங்கள்லாம் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயினை பற்றி நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு நான் பார்த்ததில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஒரு நாற்பது விமன வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அவங்கள வச்சு நிறைய ஸ்டடிலாம் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் அதை நான் மென்ஷன் பண்ண வரும்ல அந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை வச்சு அந்த நாற்பது விமன் கிட்ட அவங்க எடுத்த சர்வைக்குலாம் ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துது. அண்ட் மென்கும் இருக்கு. அண்ட் வெரியஸ் டாபிக்ஸ்ல இந்த மாதிரி ரிசர்ச்சலாம் மனுஷங்கள வெச்சு பண்ணி பிரைன் ஃபாக்ஸ் அப்படி வந்து பொதுவா கொடுக்கிற ஒரு வெப்சைட் தான் அது. ஓகே சோ சாதாரணமான விஷயனும் வந்து டெய்லி டேலி பாக்குற ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்ல யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்குள்ள நம்மளே நாம அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் வழிமுறைகளை வந்து இங்க சொல்றாங்க. அப்படின்னே சொல்லலாம். நம்ம பார்க்குறோம் நிறைய விஷயம் நம்ம ரோட்ல போறோம் இல்ல வந்து ஒரு காலேஜ்க்கோ இல்லை ஆபீஸ்க்கு நம்ம போறோம். பட் எத்தனை விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் என்னென்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்மள பாதிக்குது? சொன்னேனே ஞாபகம் வருது. மெமரி நம்ம மெமரியை பற்றினா சீக்ரெட்ஸ் யாருக்குமே தெரியாமல் நம்ம மெமரி மட்டும் எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு செலக்டிவ் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து டெய்லி பார்க்குற ஆயிரம் விஷயங்களில் நைட் நம்ம தூங்கும் போது ஞாபகப்படுத்தினா ரெண்டோ மூணோ தான் நமக்கு ஞாபகம் வரும் அதுதான் செலக்டிவ் ரிட்டென்ஷன் நம்மளால ஞாபகம் வைக்கக்கூடியது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது மாதிரி கொஞ்சம் செலக்டிவாக இருக்கும் நமக்கு அது பிடிச்சதா இருக்கலாம் இல்லை வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணுறதா இருக்கலாம் இந்த மாதிரியான செலக்டிவ் விஷயங்கள் ப்ராசஸ்லாம் நடக்கும் பார்த்து இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் எனக்கு என்ன வேணும் வேணுமோ அதை மட்டும் நான் வந்து செய்யணும் அப்படின்னா நமக்கு நம்மளே அனலைஸ் பண்ணி ஆகணும் அது வந்து கரெக்டாக சொல்கிறாங்க அதுக்கான டிப்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான் போய் விசிட் பண்ணிட்டேன் யா பிரெயின் ஃபேக்ஸ் டாட் ஓஆர்ஜி ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் நீங்கள் சொன்னீங்களா செலக்டிவ் ரிட்டன்ஷன் அப்படி சொன்னால் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு ரிட்டன்ஷன் ஆன பிடிச்ச விஷயம் ஃபீட்பேக்ஸ் தான் அவங்களுக்காக பண்ணுற ஷோ அவங்க பார்க்குற ஷோ பட் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஷோவில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இங்கே உங்களோட ஃபீட்பேக்ஸாக கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வாய்ட்டலாக யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது நம்ம கெஸ்ட்டு கூட சொல்லியிருந்தா ரிவார்டு கொடுக்கறப்ப தான் பிரெயின் வந்து இன்னும் நல்லா செயல்படும் ஸோ ரிவார்டெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் ஃபீட்பேக்